Hey guys, in the video, we will see the 2023 model Suzuki Gixxer SF and Gixxer model updated version launched in Suzuki. In the 2023, the best configuration and best technology and updates on navigation, Bluetooth connectivity, in the Madri Nare Vishangal on the Kudurkanga, colors, Ekachakamana, new colors on the Kudurkanga, Yelathium Konjum detail in the video Paklam, Ungalaki Suzuki Lerkakudia bikes, Yenda bike Rombavi Pudiko, Abdinger. வீடியோ ஓட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இன்னொரு சேனல் எபிக் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கற மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல் இருக்கு அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க இந்த 2023 ஓட சுசுகி ஜிக்ஸர் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படினா நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் நிறைய அப்டேட்ஸும் கொடுத்திருக்காங்க என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எவ்வளவு பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதலாம் பார்க்கலாம் அப்டேட்ஸ் அப்படினு பாத்தீங்க பெஸ்டான அப்டேட்டா இருக்கு பிரைஸும் ஓரளவுக்கு தான் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க 250cc சுசுகி ஜிக்ஸர் SF மாடலுக்கும் கொடுத்திருக்காங்க 155cc ஜிக்ஸர் மாடல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த அப்டேட் சோ ரெண்டுத்துக்குமே இந்த அப்டேட் வந்து பொருந்தும் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பைக்ல அதாவது ஜிக்ஸர் SF உம் சரி நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரும் சரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அதாவது சுசுகியோட ரைட் கனெக்ட் ஆப்ல நீங்க வந்து உங்களுடைய மொபைல் போனை பைக்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நேவிகேஷன் எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து உங்களால பாத்துக்க முடியும் மிஸ்ட் கால் நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம் ஓவர் ஸ்பீடிங் அலர்ட் வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க சோ பெஸ்டான மூணு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இன்னைக்கு எல்லா பைக்ஸ்லையும் ஏன் ஸ்கூட்டிஸில் கூட வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2023லயாவது சுசுகி இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பெஸ்ட்டான விஷயம் நேவிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்டான விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷனும் உங்களால் வந்து உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும் அட் த சேம் டைம் மிஸ்டு கால் அலர்ட்டை தாண்டி ஓவர் ஸ்பீடிங் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் ஸோ ஓவர் ஸ்பீடிங் வந்து டெஃபினட்டாக அலாட் பண்ணது அப்படின்னா ஓகே அப்படிங்கிற நமக்கு ஒரு சேஃப்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சுசுகியோட ஜிக்ஸர் எஸ்எஃப் 250 பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் சோனிக் சில்வர் வித் பிளேஸ் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாக ரொம்ப ரொம்ப சட்டிலாகவும் இருக்குது ஃப்ளாஷியாகவும் இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக ப்ரீமியமான பைக்காக இருக்குது ஸோ மெட்டாலிக் சோனிக் சில்வர் வித் பிளேஸ் ஆரஞ்ச் அப்படிங்கிற நேமில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கலர்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ட்ரைட்டன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கிளாஸ் ஸ்பார்க்கிள் பிளாக் அப்படிங்கிற இந்த மூணு ஆப்ஷன் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கும் கொடுத்துருக்காங்க சேம் கலர் ஆப்ஷன்ஸ் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ்க்கும் இருக்கு 155cc-க்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வேரியண்ட்ல எஸ்எஃப் 250ல என்ன பேஸ் வேரியண்ட்டோட பிரைஸ் 195,000 பார்த்தீங்கன்னா சுசுகி எஸ்எஃப் ஜிக்ஸர் எஸ்எஃப் மாடலோட பேஸ் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202,500 ருபீஸ் வந்து ஹையர் வேரியண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் நேக்கட் வெர்ஷன் இல்லாட்டி 155cc நேக்கட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 140,500 ருபீஸில் வந்து பேஸ் வேரியண்ட்டும் 145,500 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டும் வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான விஷயமாக தான் இருக்குது ஓரளவுக்கு ப்ரைஸும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா டேர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் எஸ்எம்எஸ் அலாட் அதுக்கப்புறம் மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் ஓவர் ஸ்பீடிங் அலாட் அப்படிங்கிற நிறைய விதமான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சுசுகி ரைட் கனெக்ட் ஆப் உங்களால் ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஐஓஎஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்ஸ் 250cc-யை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 26 ஹார்ஸ் பவரும் 22 நியூட்டன் ராட் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதே நீங்கள் 155cc-னு பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க 13 ஹார்ஸ் பவரும் 13.8 நியூட்டன் ராட் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு மாடலுக்குமே அது மட்டும் இல்லாமல் ரெண்டு செக்மெண்ட்டில் 250 இருக்கட்டும் உங்களுக்கு 150 செக்மெண்ட்லையுமே எல்லாத்துக்குமே ஒரே டைமில் அப்டேட்ஸ் வந்து கொடுத்தது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்குது ஸோ இந்த பைக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரோல் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்குலாம் வரத்துக்கு ரொம்பவே நாள் ஆகும் ஏன்னா பெரிய சிட்டிஸில் ஈஸியாக வந்து பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அப்போயுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்கறதே இன்னும் 1 or 2 months கூட ஆகிடும் நெக்ஸ்ட் மந்தோட எண்டில் தான் வந்து டெலிவரிஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க பெஸ்ட்டான ஒரு
பைக்காக இருக்குது. சுசுகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் R15க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பைக்ஸ் பார்க்குறீங்க, இல்லை RS200க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா, சுசுகி இப்போ கொடுத்துருக்கிற பைக் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. பில்டு குவாலிட்டியும் நல்லா இருக்குது, டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.